بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரால் ஆறாம் நாள் தராவீத் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். எஞ்சிய நாட்களில் சிறப்பாக அமைக்கின்ற ஆரோக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து முடிவானாக. சிறப்பான இந்த நன்னாட்களில் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அத்தனை நல்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்து முடிவானாக. சிறப்பான இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நமக்கும் நரக விடுதலை தந்தருள்வானாக. கணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம் என்ற தலைப்பிலே சில செய்திகளை இன்று நாம் சிந்தனைக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய உலகமே பேரண்ட்ஸ் உலகம்தான். ஒரு காலம் இருந்தது, நிறைய சம்பாதிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், காடுகளை வாங்க வேண்டும் என்றெல்லாம் மனிதர்கள் லட்சியம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த லட்சியம் இவ்வளவு சுருங்கி போய் பிள்ளைகளை தரையெடுத்து ஒரு நல்ல வழிகாட்டினால் போதுமானது என்ற நிலைக்கு எல்லோரும் மாறிவிட்டார்கள். எனவே வாழ்வினுடைய லட்சியமே குழந்தைகளாகத்தான் இருக்கின்றது. பாமரனாக இருந்தாலும் சரி, பண்டிதனாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டு வாழ்கிறார்கள். சாதாரணமாக பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்கிறார்கள் என்பதை நாம் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு உதாரணம் சொல்வது பழக்கம், பம்பாயிலே ஸ்டேஷனிலே ஒரு ஏழை தாய் தன்னுடைய குழந்தையை பக்கத்தில் படுக்க போட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறாள், அசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த ரயிலடியினுடைய சப்தங்கள் எதுவும் அவளை விழிப்புறச் செய்யவில்லை. ரயிலுடைய கடகட ஓசையோ அல்லது அங்கு விற்கின்ற காபி டீயினுடைய ஓசையோ அல்லது பயணிகளை அனுப்புபவர்கள் பயணிகளை வரவேற்பவர்கள் என்ற சந்தடிகளோ எதுவுமே அவளை உலுப்ப கூட இல்லை. ஆழ்ந்த நித்திரையிலே மிக நிம்மதியாக அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் திடீரென்று அவளுடைய குழந்தை ஒரு சின்ன விசும்பல் ஒலியை ஏற்படுத்தியது. உடனே என்னம்மா என்னம்மா என்று பதறி விழுகிறாள். ரயிலுடைய உடவுடைய சத்தம் கூட அவளுக்கு, எஞ்சினுடைய ஓசை கூட அவளுக்கு ஒழிப்பு தரவில்லை. ஆனால் குழந்தையினுடைய சின்ன சிம்பல் ஒலி அவளை விழிக்க செய்துவிட்டது என்றால் அவளுடைய உள்ளத்திலே குழந்தையினுடைய பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? பணம் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அடுத்த வேளைக்கு அன்ன ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாசம் இல்லாமல் இருக்காது என்பதை அந்த சம்பவம் சுட்டிக்காட்டுவதை நாம் காண்கிறோம். நீங்கள் கடற்கரை வழியாக அல்லது காட்டு வழியாக செல்லும் பொழுது சில காட்சிகளை பார்க்கலாம். அன்றாட கூலிக்காரன், அவனுக்கு அன்று பூராமே வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய மனைவியும் மக்களும் ஒரு மரத்தடியிலே குந்தி இருக்கிறார்கள். இவன் போய் பகலெல்லாம் வேலை தேடி வந்தான், கடைசியில் வேலையே கிடைக்கவில்லை. சரி என்று பக்கத்து கடையில் ஒரு டீயும் ரெண்டு புறையும் கடனாக வாங்கி வந்து அவன் கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கிறான். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது அந்த டீயையும் அந்த பொறையையும் போட்டி போட்டு கொண்டு சாப்பிடுகின்றன. பசியின் காரணத்தினால் அவைகள் அந்த டீயையும் அந்த பொறையையும் போட்டி போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது
இவன் அதை சந்தோஷத்தோடு பார்க்கிறான், பார்த்து சிரிக்கிறான். ஆனால் இவனுடைய வயிறோ காலையிலிருந்து உணவையும் காணவில்லை, ஒரு தேநீரையும் கூட காணவில்லை. ஆனால் குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் என்பதை பார்த்து இவன் சிரிக்கக்கூடிய ஆனந்தமயமான காட்சியை ஏழைகளிடத்திலையும் பார்த்து குறையவில்லை என்பதை அன்றாடம் நமக்கு உணர்த்தக்கூடிய எத்தனையோ கால கண்ணாடிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அதை போன்று வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்காகவே வாழ்கிறார்கள். ஒரு கடையிலே அமர்ந்து வேலை வியாபாரம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சிறுநீர் கழிக்க சென்றான், சிறுநீர் கழிக்க சென்றான், ரெண்டு கஸ்டமர் வரும் பொழுது நாம் இல்லாமல் போய்விடுவோமே, நாலு காசு கிடைக்காது நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று எண்ணி சிறுநீர் கழிக்க செல்லாமலேயே கிட்னி சேலத்ததாக ஆக்கியத்தையும் வியாபார பெருமக்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். உணவு உண்ணுவதற்காக நீ வேலை வேலைக்கு செல்லாமல் உணவு எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நாலு காசு சம்பாதிக்க முடியுமா நம்முடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டாமா என்று எண்ணி சரியான வேளையிலே சாப்பிடாமல் வயிற்று நோவை விலைக்கு வாங்கியவர்கள் எத்தனையோ பெருமக்கள் இருக்கிறார்கள். கடல் கடந்த நாட்டில் இருந்தாலும் கூட அங்கு அவர்களுடைய சிந்தனை நிலைத்திருக்கும் என்று எண்ணுகிறீர்களா? அந்த நேரத்தில் நம் பிள்ளைகள் நினைச்சார்களோ, நம் பிள்ளைகள் தூங்கினார்களோ, நம் பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்றார்களோ என்ற சிந்தனையிலே பிள்ளைகள் 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 என்பதுதான் வாழ்வினுடைய லட்சியமாக இன்றைய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பாக பெருமக்களே. எனவே அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி நாம் காரியமாற்றுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. சாஹிப் நபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் சொன்னார், சாஹிப் நபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சமயத்தில் அவர்கள் நோயிட்டு இருந்தார்கள். ஒரு தற்காப்பு யுத்தத்திலே அவருடைய காதிலேப்பட்டத ஒரு அம்பு அவர்களுக்கு கீழ் மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி விட்டது. உதிரப்போக்கு அதிகமாக ஏற்பட்டவுடன் நாம் இறந்து விடுவோமோ என்று கண்டி அவர்கள் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சமர்ப்பித்த பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் இன்னும் உயிர் வாழ்வீர்கள். உயிர் வாழ்வீர்கள் என்பதுமல்ல, உங்களை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை நிச்சயிக்கப்பட இருக்கின்றது, உங்களை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் வெற்றி பெறுவார்கள், எனவே நீங்கள் இறந்துவிடுவதாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்ட பெருமானார், சொத்தனைக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் சொல்கிறது சரியல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுங்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு கொடுங்கள், உங்களுடைய மனைவி மக்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுப்பது அது வீண் வரையும் என்று எண்ணாதீர்கள், அது தர்மத்திலேயே மிகச்சிறந்த தர்மமாகும். தர்மத்திலேயே தர்மம் கொடுத்தால்தான் நன்மை கிடைக்கும் என்பதல்ல, தன்னுடைய குழந்தைகளை பசிய இல்லாமல் உணவு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தர்மமும் ஒவ்வொரு காசுகளும் தர்மத்தின் கணக்கில் தான் எழுதப்படுகிறது, உனக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்ன பெருமானார் உன்னுடைய பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தும் நிலையை விட்டு செல்வதை விட அவர்களை செல்வந்தராக்கி விட்டு செல்வது சிறப்புடையது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நண்பர் சாஹிப் நபி வக்காஸ் ரலி அல்லாஹு அன்ஹு கூறுகிறார், இன்னக இன் தஃபர வரததக ஆகனியா கைரும் மன் தாதரஹும் ஆல்லத்தன் எத்தக்கப்பூன்னார், உன்னுடைய சந்ததிகளை செல்வந்தர்களாக ஆக்கி விட்டு செல்வது சிறப்பு. அதில்லாமல் பிறரிடத்தில் கையேந்தும் நிலைக்கு அவர்களை ஏழையாக விட்டு செல்வது சிறப்பு அல்ல என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். وَإِنَّ كَلَمْ تُنْفِقَ نَفَقَةً تَبْتَغِي بِهَا وَجْهَ اللَّهِ إِلَّا أُجِرْتَ بِهَا அல்லாஹ்வுடைய திருப்தி நாடி நீ ஒரு காசு செலவழித்தாலும் நிச்சயமாக அதற்கு கூலி கிடைக்கும். அத்தல் லுக்குமத்தி தல்லஹாஃபி பையும் ரத்திக்க உன்னுடைய மனைவியின் வாயிலை அன்பாக நீ ஊட்டி விடுகின்ற ஒரு முடி சோறு கூட தர்ம கணக்கில் எழுதப்படுகிறது. மனைவிக்காக வேண்டி அன்போடு கொடுக்கின்ற அந்த உணவும் கூட உனக்கு தர்மமாக எழுதப்படும். உன்னுடைய குழந்தைகளுக்காக நீ செலவழிக்கிற ஒவ்வொரு காசுகளும் தர்மமாக எழுதப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டதாக திரு சாஹிப் நபி வக்காஸ் ரலில்லா அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் ஒரு சிந்தனையை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய லட்சியம் இதுதான், ஆனால் எப்படியாவது நாம் என்ன கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நான் வீடு இல்லாமல் தகித்தேன் என் பிள்ளைகள் வீடு இல்லாமல் தவிக்கக்கூடாது, நான் வருமானம் இல்லாமல் தகித்தேன் என் பிள்ளைகள் வருமானம் இல்லாமல் தகிக்கக்கூடாது, நான் தான் பள்ளிக்கூடம் செல்லாமல் இருந்துவிட்டேன் என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது என்று பிள்ளைகளை ஒரு உருவாக்க வேண்டிய கடப்பாடும் உருவாக்குவதனால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். கணேசத்திற்குரிய பெருமக்களே, பெருவாரியான மக்கள் அதிலே அந்த லட்சியத்தில் தான் இருப்பார்கள் என்பது சந்தேகமில்லை. ஆனால் செய்ய வேண்டிய லட்சியம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைகளை நல்லவர்களாக ஆக்கி விட்டு செல்ல வேண்டும். அந்த குழந்தைகள் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானியம், திரும்பவும் அல்லாஹ் கேட்பான். எப்படி அந்த குழந்தையை அப்பழுக்கற்ற குழந்தையாக உன்னிடத்தில் தந்தேனே, அதே மாதிரி என்னிடத்தில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். நான் அந்த குழந்தையை உன்னிடத்தில் தரும் பொழுது ஒரு பாவ கரை கூட இல்லாமல் தந்தேன். குல்லு வலதின் யூலது வளர்க்க பிறகு
இஸ்லாமிய அடிப்படையில்தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. அல்லாஹ் கூறுகிறான், உன்னிடத்தில் நான் குழந்தையை தரும்பொழுது குற்றமற்ற குழந்தையாக தந்தேன், நல்ல குழந்தையாக தந்தேன். எனவே நீ திரும்ப என்னிடத்தில் ஒப்படைக்கும் பொழுதும் அதே மாதிரி குழந்தையாக இருக்க வேண்டும். நீ வபாத் ஆகின்ற பொழுது உன்னுடைய பிள்ளை எப்படி குற்றம் அற்றதாக நான் ஒப்படைத்தேனோ அது போன்று நீ என்னிடத்தில் தர வேண்டும். ஒரு முதலாளி வேலைக்காரன் ஒருவனை கொண்டு வந்து ஒரு கடையிலே வேலைக்கு விட்டிருந்தார். சில காலம் கழிந்ததற்கு பின்னால் அவன் திருடி விட்டான் என்று கடைக்காரன் திரும்ப அவரிடம் கூப்பிட்டு எச்சரிக்கிறார், நீங்க கொண்டு வந்து விட்டாலும் திருடிட்டான். நீ கொண்டு வந்து விட்டாலும் திருடிட்டான் என்று சொன்ன உடனேயே அந்த பையனை கொண்டு வந்து விட்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, எப்ப நான் உங்ககிட்ட அந்த பையனை ஒப்படைக்கும் பொழுது திருடன் இல்லை, நல்ல குணம் படைத்தவன், அவன் திருடக்கூடியவன் அல்ல, நல்ல குணம் படைத்தவனாகத்தான் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன். நீ என்னிடத்தில் திருடனாக ஒப்படைக்கிறாயா? அப்படியானால் உன்னுடைய குற்றமா அந்த பையனுடைய குற்றமா என்பதாக கேட்டார். கணியத்திற்குரியவர் அது நியாயமோ அநியாயமோ அது வேறு செய்தி, ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் சொல்கிறான், உங்களிடத்தில் குழந்தையை நான் கொடுக்கும் பொழுது குழந்தை உள்ளமாக ஒரு பாவமும் நாட்டம் இல்லாமல் கொடுத்தேன், எனவே நீங்கள் விட்டு செல்லும் பொழுது அது போன்று இருக்க வேண்டும் என்பதாக அவன் நமக்கு சொல்கிறான். கணியத்திற்குரிய பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்தில் சொல்வதை நாம் பார்க்கலாம், யாய் வல்லதி நாமனும் நாரா, உங்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொன்ன அல்லாஹ் அடுத்து சொல்வான், அந்த நரகத்தினுடைய எரி கற்கள், அதனுடைய எரிபொருள் எது தெரியுமா, மனிதர்களும் கற்களும் தான், மனிதர்களும் கற்களும் தான் அதனுடைய எரிபொருளாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்வான். அதனுடைய பொருள் என்ன தெரியுமா, நீங்கள் விறகை எரிக்கிறீர்கள், விறகை எரிக்கின்ற பொழுது பெரிய விறகிலே நெருப்பு பிடிக்கவில்லை, ஆனால் சுள்ளி விறகை போட்டுத்தான் நெருப்பை பற்ற வைப்பீர்கள். எனவே மறுவருக நெருப்பு என்பது மனிதர்களால் நெருக்கப்படக்கூடிய, மனிதர்களை விறகாக ஆக்கி எரிக்கப்படக்கூடிய நெருப்பு, அந்த மனிதர்களை விறகாக ஆக்கி எரிக்கக்கூடிய நெருப்பு. எனவே பெரிய மனிதர்கள் தீ பிடிக்கவில்லை, ஆனால் குழந்தைகளை கொண்டு வந்து அங்கே தீ பற்ற வைப்போம். முதலில் குழந்தையின் மீதுதான் தீ பிடிக்கும். உன் குழந்தை தீ பற்றி எறிவதை பார்த்து நீ அப்பவே செத்து போய்விடுவாய், உன் குழந்தை தீப்பற்றி எறிவதை பார்த்து நீ அப்பவே நெருப்பு போய்விடுவாய் என்பதை நீ உணர்ந்து கொள் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணத்தை அல்லாஹ் அங்கே தொடர்ந்து சம்பிரதிக்கின்றான். யாயுள்ளதி நாமனுக்கும் வம்சத்துக்கும் வகிக்கின்றாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் தான் என்று கூறுகிறான். இந்த எரிபொருள் மனிதரும் கற்களும் தான் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்பதற்கு விளக்கம் சொல்கின்ற பெருமக்கள் இதை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். பெரிய வரகிலே நெருப்பு பிடிக்கவில்லை, ஆனால் சின்ன வரகில் தான் முதலில் நெருப்பு பைத்து வைப்பார்கள். அதே போது உன்னை நரகத்திலே வேக வைப்பதற்கு முன்னால் உன் பிள்ளையைத்தான் போட்டு வேக வைப்பார்கள். அந்த குழந்தையை வேகுவதை பார்த்து நீ அப்பொழுதே செத்து விடுவாய், ஆகா இந்த பிள்ளையை நான் ஒழுக்கம் இல்லாமல் வளர்த்து விட்டேரே, கடைசியில் நான் தான் நரகத்துக்கு போயிறேன் என்றால் இவனும் அல்லவா நரகத்துக்கு போகிறான் என்று நீ வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு அழிந்து போயிடுவாய் என்பதை அந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அல் ரஈதி, ஒவ்வொருவரிடத்திலையும் பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பு பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நீண்டதொரு பட்டியலை பெருமானார் சமர்ப்பிக்கின்ற பொழுது வர் ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி, ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய குடும்பத்தார் விஷயத்திலே அவன் பொறுப்புதாரி, அந்த பொறுப்பு பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். எனவே குழந்தைகளை அமானிதமாக அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு தரப்பட்ட குழந்தைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றமற்றவர்களாக ஒப்படைப்பது கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ஒரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையை பற்றி சொல்லும் பொழுதுவார்கள், குல்லு வலதின் யூலது வலல் ஃபித்ரா, எல்லா குழந்தையுமே இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கின்றன. பெற்றோர்கள் தான் அதை நெருப்பு உணங்களாக மாற்றி விடுகிறார்கள், யூதர்களாக மாற்றி விடுகிறார்கள், கிறிஸ்தவர்களாக மாற்றி விடுகிறார்கள். வானத்திலிருந்து பொழியும் பொழுது அந்த தண்ணீர் சுத்தமான மான் முபாரக்காவாகத்தான் இருக்கிறது, ஆனால் அது சேற்றிலே கலக்கும் பொழுது சேற்றி நீராக மாறிவிடுகிறது, கிணற்றிலே கலக்கும் பொழுது கிணற்றி நீராக மாறிவிடுகிறது, கடலிலே கலக்கும் பொழுது உப்பு நீராக அது மாறிவிடுகிறது, ஆனால் வரும் பொழுது முபாரக்கான தண்ணீராகத்தான் வந்தது. அதுபோன்றுதான் இந்த குழந்தைகள் உலகத்தில் வந்தன. பெருமானார் மிக அருமையாக சொல்கிறார்கள், இந்த குழந்தையை நீங்கள் தங்கி யோசித்து பாருங்கள், இந்த குழந்தை இங்கு பிறக்க வேண்டிய குழந்தை, அப்படியே அமெரிக்காவிலேயே நாம் அந்த குழந்தையை பெற்றோம் ஆங்கிலம் படித்த பிள்ளையாக மாறிவிடுகிறது, தாய்ப்பாஷை ஆங்கிலம் போன்று ஆகிவிடுகிறது.
அப்படியே அந்த பிள்ளையை கொண்டு போய் கேரளாவில் நாம் பெற்றோமே ஆனால் அப்படியே அது கேரளா மாநிலத்தை சார்ந்ததாக மாறிவிடுகிறது. அப்பொழுது எங்கு அந்த குழந்தை பிறக்கிறதோ அந்த பாஷை உண்டாகிவிடுகிறது. அதுபோன்றுதான் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை பெற்றோர்களைப் போன்றே அது மாறிவிடுகிறது. பெற்றோர்களுடைய குணநலன்கள், பெற்றோருடைய பாதிப்புகள் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது. எனவே குழந்தைகளை பாதிப்புக்கு உள்ளாக்குவர்கள் நிச்சயமாக பெற்றோர்கள் தான் என்ற வாதத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. கணேசபுரி பெருமக்களே, ஒரு செய்தியை உங்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் என்று கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி, அற்புதமான பொன்மொழி. திருமண அவையிலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது குத்பா என்ற பெயரில் இமாம் நமக்கு சொல்லுவார். திருமணம் ஒவ்வொருவரும் திருமணம் முடிக்கும் பொழுது திருமண அவையில் அமர்ந்திருக்கும் பொழுது இமாம் குத்பா என்ற பெயரிலே பெருமானார் சொன்ன ஒரு பொன்மொழியை சொல்வார். என்ன பொன்மொழி தெரியுமா? தவாலது, குழந்தைகளை பெறுங்கள். வசகாசரு, அதிகமாக பெறுங்கள். பொயின்னி உபாகி விக்கும் உமமயோமல் கியாமா, கியாமத்து நாளையிலே உங்களை கொண்டு நான் பெருமை அடைய விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு நிக்காஹிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமண அவையில் மாப்பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவனிடத்தில் சொல்லப்படுகின்ற உபதேசம் என்ன தெரியுமா? எப்பா, நிச்சயமாக நீ குழந்தையை பெற்ப, நிச்சயமாக நீ குழந்தையை பெற்றெடுப்பாய். ஆனால் எந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் தெரியுமா? எந்த குழந்தையை பார்த்து நான் பெருமை அடைவேனோ, எந்த குழந்தையை பார்த்து நான் பெருமை அடைவேனோ அப்படிப்பட்ட பிள்ளையை நீ பெற்றெடு என்று கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்பா என்று அங்கே இமாம் போதிக்கிறார். குழந்தைக்கு இன்னும் அவர் அச்சாரமிடவில்லை, அந்த மனப்பெண்ணையும் சந்தித்து கூட இல்லை. அப்பொழுதே சொல்லப்பட்ட உபதேசம், நீங்கள் குழந்தையை பெறுங்கள், நான் பெருமையடைய விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கணியத்திற்குரியவர்கள் பெருமை என்றால் வதவத என்று பெரும் கூட்டம் இருப்பது மட்டும் பெருமையாகிவிட முடியுமா? இருக்கிற கூட்டம் ஒவ்வொருவரும் உன்னதமான மனிதர்களாக இருந்தால் தானே பெருமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுஉலகத்தில் நிறைய மூமின்கள் இருக்கிறார் என்று பெரிய அளவிற்கு மூமின்கள் கூட்டம் இருந்தால் மட்டும் அவர்களுக்கு பெருமை இல்லை. ஒவ்வொருவர்களும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் சிறந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு பெருமையை தவிர, அதிலே பலவிதமான குற்றவாளிகள் இருந்தால் பெருமானாருக்கு எப்படி பெருமை ஏற்பட முடியும்? பெருமானார் சொல்லுகின்ற அந்த வாசை என்ன தெரியுமா? நீங்கள் குழந்தையை பெற வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தை என்றால் பெருமானாருக்கு பெருமை தேடி தருகின்ற குழந்தையாக பெறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது உங்கள் மகனை பார்த்தால், ஷபாப், பரவாயில்லை, என்னுடைய உம்மத்தில் ஒரு உங்க அக்கா பெற்றிருக்கிறாரப்பா, நீ அற்புதமான பிள்ளை, ரொம்ப சாலிகான பிள்ளையா இருக்கிறியே, உன்னை பெற்றிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஆன்மீக ரீதியிலே வந்தால் கட்டி கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையை நாம் பெற்றோமையானால் அந்த லட்சியத்தை நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பது பொருளா. கணேசபுரி பெருமக்களே, டெல்லியிலே நடந்தது ஒரு நிகழ்ச்சி. டெல்லி ஜாமியா மசூதியின் முன்னால் ஒரு முசாஃபர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வயோதிகர், சரியாக நடக்க முடியாது, அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய வயோதிகர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக வருவோரிடத்திலெல்லாம் அவர் பிச்சை கேட்கிறார். அப்போ ஒரு ஆங்கிலேயர் அவரிடத்தில் பிச்சை கேட்டோம்னா ஆங்கிலேயரும் கொஞ்சம் பணத்தை எடுத்து போட்டார். போட்டு விட்டு அவர் வேகமாக சென்ற ஆங்கிலேயர் அவருடைய மணிப்பரிசு கீழே தவறியது தெரியாமல் அவர் வேகமாக காரில் ஏறி சென்று விட்டார். இந்த ஏழை முஸ்லிம் அதை பார்த்து கொண்டார். உடனே அந்த மணிப்பரிசை எடுத்து ஐயா ஐயா என்று பின்னாலே ஓடினார். கார் பறந்து போய்விட்டது. அந்த மணிப்பரிசை எடுத்து வைத்துக் கொண்டார். எடுத்து வைத்துக் கொண்டு மறுநாளிலிருந்து அவருக்கு ரெண்டு வேலை, பிச்சை எடுப்பது ஒரு வேலை, இரண்டாவதாக அந்த முகம் தெரியுதா? ஆங்கிலேயரை பார்த்தால் எல்லாம் வெள்ள முகமா இருக்கிறது, நம்ம பார்த்த அந்த ஆள் தானா? அந்த மணிப்பரிசின் உள்ளே திறந்து பார்த்தால் போட்டோ இருக்கிறது. அந்த யார் பிச்சை கொடுத்தாரோ அவருடைய உருவப்படம் இங்கே இருக்கிறது. எனவே வரக்கூடிய வெள்ளைக்காரரை பார்ப்பார், இந்த போட்டாவா என்பதை பார்ப்பார், இல்லை என்றால் மூடி வைத்துக் கொள்வார், பிச்சையும் ஏற்றுக்கொள்வார். அன்றிலிருந்து அவரை தேட ஆரம்பிக்கிறார், தேட ஆரம்பிக்கிறார். பல வருடங்களாக திரும்பவே அவரை பார்க்க முடியவில்லை. பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு நாள் திரும்பவும் அதே வெள்ளைக்காரர் வருகிறார். இவர் பிச்சை கேட்கிறார். பிச்சை கேட்ட பொழுது மணிப்பரிசை திறந்து பார்த்தால் அந்த முகம் அப்படியே இருப்பது தெரிகிறது. உடனே ஐயா இது உங்களுடைய மணிப்பரிசா, பாருங்கள் என்று கொடுத்தார். அவர் வாங்கி பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சி, எவ்வளவு நாளாகிவிட்டது, நான் டெல்லிக்கு வந்து இவ்வளவு நாளைக்கு பிறகு இந்த மணிப்பரிசை பத்திரமாக வைத்திருந்து ஒப்படைக்கிறாயா? ஏழை முசாபு, இதிலே பெரிய தொகை ஒன்றும் இல்லையே, இருந்திருந்தால் நான் தேடி இருப்பேனே, கொஞ்சம் சில்லறை பணம் தானே இருந்தது, பெரியவரே நீர் எடுத்ததை செலவழித்திருந்தால் என்ன, பெரியவரே இதை நீர் எடுத்து செலவழித்திருந்தால் என்ன, இதை இவ்வளவு காலமா தேடி பார்த்துக் கொண்டு என்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக நீ காத்துக் கொண்டு இருக்கிறீரோ என்று கேட்ட பொழுது, ஆம், இதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஏன் அப்படி செய்கிறீர்கள்?
உனக்கு தேவை எடுத்து செலவழித்திருக்க கூடாதா, பிச்சை கேட்பவர்தானே, இதில் உள்ள கொஞ்ச காட்சிகளை எடுத்து செலவழித்திருக்க கூடாதா என்று கேட்ட பொழுது அந்த வயோதகர் கூறினார், நீங்கள் கிறித்தவர், நான் ஒரு முஸ்லிம், நாம் இருவருக்குமே மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பது நம்பிக்கை இருக்கிறது, மறுமையிலே எழுப்பப்படுவோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கிறது நமக்கும் இருக்கிறது, அப்படி ஆனால் உங்களுடைய மணிப்பரத்தை எடுத்து நான் கையகப்படுத்திக் கொண்டிருந்தால் மறுமையிலே இப்படி ஒரு சொல் சொல்லப்படும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றிய ஒருவர் ஈசா அலைஹிஸ் ஸலாத்தை பின்பற்றி ஒருவருடைய மணிப்பரத்தை எடுத்து மோசடி செய்து விட்டார் என்று சொல்லப்படும், அந்த சொல்லை அந்த மைதானத்திலே சொல்லப்பட்டால் அதை தானில் வாங்குகின்ற நிலைமை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்குமானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடைவார்களா, அவர்கள் கவலைப்படுவார்களா எண்ணி பார்க்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை சார்ந்த ஒருவன் ஈசா அலைஹி ஸலாத்து உம்மத்துடைய மணிப்பரத்தை மோசடி செய்து விட்டான் என்று சொல்லப்படுமானால் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை கேள்விப்படும் பொழுது அப்படி துடிதுடித்து போயிட மாட்டார்களா, என் பெருமானாருக்கு என்னால் பெருமை இல்லை ஆனால் அவர்களுக்கு நான் கவலையை கொடுக்க வேண்டுமா, இல்லை, இந்த சல்லி காசின் காரணமாக என் பெருமானாரை தலைமுனிய நான் விடமாட்டேன், எனவே பாதுகாத்திருந்து நான் ஒப்படைத்து விட்டேன். இன்று என்ன சொல்லப்படும் தெரியுமா, நீரும் நானும் எழுப்பப்பட்டிருந்த அந்த மர்ம வேளையில என்ன சொல்லப்படும் தெரியுமா, ஈசா அலி இஸ்லாத்தி சார்ந்த ஒருவருடைய மணிப்பரிசை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து ஒருவர் எடுத்திருந்து பத்திரமாக பாதுகாத்திருந்து திரும்பவும் பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஒப்படைத்தார் என்று சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து உட்கார்வார்கள், பெருமானார் பெருமையோடு எண்ணி பார்ப்பார்கள், அந்த நிலை வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒப்படைக்கிறேன் என்ற ஏழை அந்த வயோதிகர் அந்த அப்பாவி சொன்னார் என்பதை வரலாறு நடந்தது ஒரு நிகழ்ச்சியாகும். கணேசத்துக்குரிய பெருமக்களே, அதுபோன்று மறுமை நாளில் நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் எழுப்பப்படுவது நிச்சயம், அப்படி எழுப்பப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் நிமிர்ந்து உட்கார்கிறதை போன்று குழந்தையை பெற்றிடுங்கள் என்று அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள். திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிட்டார்கள். இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு சொல்கிறார், தவாலது வதகாசரு ஃபைனி உபஹி பிக்கும் அல்உமம யௌம அல்கியாமா, பெற்றெடுங்கள், நான் பெருமைப்படும் பிள்ளையாக பெற்றெடுங்கள், நான் பெருமைப்படும் பிள்ளையாக பெற்றெடுங்கள் என்று அன்றே சொல்லிவிட்டார்கள். ஆனால் பெருமைப்படும் பிள்ளையாக நாம் பெற்றிருக்கிறோமா, நம்முடைய பிள்ளை பெருமைப்படுத்துகின்ற பெருமானாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற பிள்ளையாக நாம் பெற்றிருக்கிறோமா, வளர்ந்து ஆணாக இருக்கிறார்களா என்று எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மறு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது பெருமை தேடி தருமா அல்லது சிறுமியை ஏற்படுத்துமா என்பது ஒரு கற்பனையிலே செய்து பார்த்தாலும் கூட நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கற்பனை செய்து பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வருகிறார்கள், என்னுடைய உம்மத்துகள் ஒரு முஹஜ்ஜிரீன்களாக எழுப்பப்படுவார்கள், என்னுடைய உம்மத்துகள் தொழுது தொழுது அவருடைய நெற்றியிலும் ஒளி, அவருடைய பாதத்திலும் ஒளி, அவர்கள் ஒளி செய்த இடத்திலெல்லாம் ஒளி, ஒளி வெள்ளமாக இந்த உம்மத்துகள் வரப்போகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து அந்த மஹ்ஷர் மைதானத்துக்கு வருகிறார். வரும்போது அங்கே ஒரு கூட்டம் குருடர்களாக தளாகிக்கொண்டு இருக்கிறது, அங்கே ஒரு கூட்டம் குருடர்களாக தளாகிக்கொண்டு இருக்கிறது. ஏன் குருடர்களாக இருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன கேடு என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் தொழாமல் இருந்து விட்டோம், அதனால் குருடர்களாக எழுப்பப்பட்டோம். இது பற்றி 20:124 வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வமன் நஅரதன் விக்ரி ஃபைனலஹு மைஷத்தன் லங்கா, என்னுடைய உபதேசத்தை புறக்கணித்து நடப்பவருக்கு உலகத்திலே நெருக்கடியான வாழ்க்கை உண்டு, வனஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி அமா, மறு உலகத்திலே அவரை நான் குருடனாக எழுப்புவேன். கால அவன் கேட்பான், நிம ஹஷர்தனி அமா வக்கது குன்து பசீரா, மௌத்தாகும் பொழுது கண்ணு பிரகாசமாகத்தான் இருந்தேன், என்னுடைய கண்ணை யாருக்கு நான் தானம் செய்யவும் இல்லையே, என் கண் பிரகாசமாகத்தான் இருந்தது, எனவே நான் மறு உலகத்தில் பிரகாசமாகத்தானே எழுந்திருக்க வேண்டும், என்னை ஏன் குருடராக அழுப்பினீர்கள் என்பதாக அவன் கேட்பான். அப்போது மலக்கேற்றுவார்கள், கதா அளிக்க உண்மைதானப்பா, அத்தத்துக்கு ஆயாத்துனா சீதா, என்னுடைய உபதேசம் உலகத்திலே உமக்கு வந்தது, அதை நீ மறந்து விட்டாய், கதா அளிக்க யோமத்தும் சா, அது வந்து இன்று முன்னே நாங்கள் மறந்து விட்டோம் என்று சொல்வார்கள். திருக்குறானிலே சொல்கின்ற செய்தி, ஒரு கூட்டம் குருடராக எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கும், சாட்சாத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டவர்கள் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்ன மக்கள் ஒரு பூலத்திலே கூட்டமாக குருடராக தழுவி கொளுத்து நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துகள் வெள்ளை நிறமாக ஒளி வெள்ளமாக ஒளி செய்த வரக்கத்தினால் இருப்பார்கள், நான் இனம் கண்டுகொள்வேன் என்று பெருமையோடு வருகிறார்கள். ஒரு கூட்டம் குருடாக நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் பேய் வெடித்து அலர்வதை போன்று அலறி கொண்டிருக்கிறார். சில தர்காக்களிலே சென்று பார்த்தால் குட்டிக்கரணம் அடிப்பார்கள், ஓடுவார்கள், சாடுவார்கள், கத்துவார்கள், பார்க்கிறோமே, அது போன்று ஒரு கூட்டம் பண்ணி கொண்டிருக்கிறது. கியாமத்து நாளையில் இவர்களுக்கு என்ன கேடு என்று நாம் பார்க்கும் பொழுது
இரண்டு 275 வசனம் அதற்கு விடை சொல்கிறது. அல்லதீன யக்ருன ரிபா லா யகூமு இல்லா கமா யகூமு அல்லதீ யதஹப்பத்து ஷைத்தான் மினல் மஸ். வட்டியை வாங்கி உண்டவர்கள் மறுஉலகத்தில் பேய் பிடித்தவன் போன்று எழுப்பப்படுவார்கள். அருமையான பெருமக்களே, நாம் அழகான வாட்ட சட்டமான ஒரு உடத்தோடு இருக்கிறோம், இப்படியே நாம் மறுஉலகத்தில் எழுப்பப்படுவோம் என்பதாக நாம் கற்பனை செய்து கொண்டிருக்க கூடாது. எப்படி எழுப்பப்படுவோம் என்பது நம்முடைய அமல்களை பொறுத்ததாகும். எப்படி எழுப்பப்படுவோம் என்பது குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. வட்டியே தொழிலாக கொண்டு உண்டவர்கள் மறுஉலகத்தில் பேய் பிடித்தவன் போன்று எழுப்பப்படுவார்கள். பெருமானார் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்துகள் ஒளி வெள்ளமாக இருக்கும், அவர்கள் ஒளி செய்த காரணத்தினால் பிரகாசமாக இருப்பார்கள் என்று எண்ணி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பேய் அலறிக்கொண்டு அங்கு கட்டி புரண்டு கொண்டு என்னவோ செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அப்படியே வந்தால் அடுத்து ஒரு கூட்டம் நிற்கிறது, கழுத்திலே வனத்தை பாம்பாக மாற்றி மாறி விடப்பட்டிருக்கிறது. பாம்பாக மாற்றி மாறி விடப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லும், அவர்கள் கஞ்சத்தனம் செய்ததை மாலையாக பாம்பாக மாற்றி கழுத்திலே அணிவிக்கப்படும். எனவே கழுத்திலே பாம்பு மாலை அவர்களை கொட்டி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு சாரார்கள், அவர்கள் மீது மாடு ஏறி நின்று கொண்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது. ஆடு மேலே ஏறி நின்று மிதித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டகம் மேலே ஏறி மிதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம், அவர்களுக்கு சூடு போட்டுக் கொண்டிருக்கிறது. கன்னத்திலே சூடு, முதுகிலே சூடு, இப்படி சூடு போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று கேட்டால், இவர்கள் கொடுக்காத பணத்தை ஜக்காத் கொடுக்காதவர்கள் சூடு போடப்படுகிறார்கள். மிருகங்களுக்கு ஜக்காத் கொடுக்காதவர்கள், அந்த மிருகங்கள் அவர்களை ஏறி மிதித்துக் கொண்டிருக்கின்றன. 9:35 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார், நரகத்திலே அவர்களுக்கு சூடு போடப்படும். பத்துவாபிஹா ஜிபாபுகும், அவர்கள் நெற்றிகள் பொறித்தெடுக்கப்படும். ஒரு ஜுனூபுகும், எல்லா பக்கங்களும் பொறித்தெடுக்கப்படும். ஒரு உகுருவும், முதுகு பக்கங்களில் எல்லாம் பொறித்து, ஒரு சூடு போடும் பொழுதே பொறித்த வாடை வரும். ஹாதாமா கனஸ்துண்டி அனுசிக்கும், இதுதான் நீங்கள் உங்களுக்காக நீ சேமித்து வைத்தது. பதுக்குமாக்கும் தக்கணித்தும், சேமித்ததை எல்லாம் நீங்கள் உண்ணுங்கள், சுவையுங்கள், ருசியுங்கள், அனுபவங்கள் என்பதாக சொல்லப்படும் என்று திருக்குறான் சொல்கிறது. ஆமாம், ஒரு கூட்டம் பாம்பு மாலையாக வீற்றிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் மாடு ஆடுகளெல்லாம் ஏறி நீத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் சூடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். கணேசபுரியுள்ள இத்தகைய குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் இல்லை என்று யாரோ சொல்ல முடியுமா? இப்படிப்பட்டவர்கள் யாருமே இல்லை. தொழுகை விடக்கூடியவர்கள் ஒருவர் கூட இல்லை. வட்டி உண்பவர்கள் சமுதாயத்தில் ஒருவர் கூட இல்லை. ஜக்காத்தை முறையாக கொடுக்காத ஒருவர் கூட இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? எனவே நடக்க போற நிகழ்ச்சி என்னவோ தெரியுமா? இப்படித்தான் குற்றங்களை நாம் அங்கே பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு சிலர் வாள் இருக்கும். வாள் யாருக்கு இருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் அங்கே மனிதனுக்கும் இந்த வாள் இருக்கும். அந்த வாளிலே இவன் இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இவரை ஏமாற்றினான், இலக்கை எடுத்து ஏமாற்றினான், பணத்தை கொடு பணத்தை எடுத்து ஏமாற்றினான் என்று விலாவாரியாக லிஸ்ட் ஒட்டப்பட்டு ஒரு கொடி ஒன்று வாளிலே தொங்கிக் கொண்டு நிற்கும். அப்படி ஒரு வால் முளைத்தவர்களாக ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடைவார்களா? இதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட போகிறார்களா? எண்ணி பார்த்தோமேயானால் கணேசருக்குரிய பெருமக்களே, அது வேதனைதான் நீங்கி நிற்கிறது. பெருமானார் எதிர்பார்த்த நிலைமை என்ன? என்னுடைய உம்மத்துகள் அத்தனை பேர்களும் ஒதுச்சீத காரணத்தினால் ஒதுவின் தண்ணிப்பட்ட இடமெல்லாம் பிரகாசித்து வருவார்கள் என்று எதிர்பார்த்த வந்த பெருமானார் ஒரு பக்கத்திலே குருடர்களாக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே கூத்தடித்துக் கொண்டு பேய் பிசாசு பிடித்தவர்களைப் போன்று இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே பாம்பை மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே ஆடு மாடுகள் மேலே ஏறி அவர்களை எட்டி உதைத்துக் கொண்டிருக்கின்றன, இன்னொரு பக்கத்திலே சூடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்திலே வால் கொடி இருக்கிறது. இப்படியான கூட்டங்கள் இருக்குமானால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நிலையில் அடைவார்கள்? ஆனால் அவர்கள் சொன்னதென்ன? மனமுடிப்பதற்கு முன்னாலேயே சொன்னார்கள், படித்து படித்து சொன்னார்கள். தவாலது ஒத்த காசரு பைனி உவாகி இருக்கும் உமையோமல் கேமா, குழந்தையை பெறுங்கள், உங்களை கொண்டு மறு உலகத்தை நான் பெருமைப்பட விரும்புகிறேன். நீங்கள் அத்தனை பேர்களும் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெருமானாருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்படும். கணேசபுரி பெருமக்களை இங்கு நான் சொல்ல வந்தது என்னவென்றால் நாம் நம்முடைய கையிலே ஒப்படைக்கப்பட்ட அமானியம் பிள்ளைகள். எனவே அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமைப்படுகின்ற விதத்திலே மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அது நாம் வெற்றி பெற்றோமையானால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்விற்கு ரெண்டு ரக்காத்து நன்றி தொழுது சஜ்தா செய்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அது இல்லையானால் அதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொண்டார்கள். நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானியத்தை அல்லாஹ்விடத்தில் திரும்ப ஒப்படைக்கும் பொழுது சுத்தமானதாக ஒப்படைக்கும். நாம் மௌத்தாகிற வேளையிலே என் பிள்ளை ரசூலுல்லா பார்த்து பெருமைப்படுகிற நிலையிலே அமைந்திருக்க வேண்டும். கணேசருக்குரிய பெருமக்களே, குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பல செய்திகளை நாம் நினைவு உண்டாக்க வேண்டியது இருக்கிறது.
அதிலே ஒன்று நம்முடைய குழந்தைகளிடத்தில் பாரபட்சம் காட்டுவது கூடாது. சிலர் நீங்கள் பார்க்கலாம், பெண் குழந்தையை உன்னை பெற்றதிலிருந்து எப்படித்தான் கட்டி கொடுக்க போகிறனோ தெரியலைய, இந்த உலகத்துல 10 லட்சம் கேட்கிறான், 15 லட்சம் கேட்கிறான் என்று சொல்லி சொல்லியே அந்த பிள்ளைய மனசை நோவடிச்சு எத்தனையோ பெற்றார். அப்படி அந்த பிள்ளையை நோவடித்து விட்டு கட்டி கொடுத்தாலும் நமக்கு பயன் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பிள்ளையை, ஒரு குழந்தையோ பெண் குழந்தையோ, ரெண்டு பெண் குழந்தையோ, அந்த குழந்தையை ஆணாக்கி, அந்த குழந்தையை ஆண் குழந்தையை விட தாழ்த்தாமல், மனதிலே தாழ்வு மனப்பான்மை ஏற்படாமல் வளர்த்து கரையேற்றினால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான், அந்த குழந்தையை அவனுக்கு நரகத்துக்கு செல்வதிலிருந்து காப்பாக ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே குழந்தைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம், சில பேர் இது அத்தா குழந்தை, இது உம்மா குழந்தை, இவர் அத்தா அவருக்கு தான் செலவு கொடுப்பார், அம்மா இவங்களுக்கு தான் செலவு கொடுக்கிறது. ஏன்னா சில புள்ள புத்திசாலியாக இருக்கும், சில புள்ள புத்திசாலி இல்லாமல் இருக்கும். எனவே புத்திசாலியாக உள்ள பிள்ளையை பாராட்டுவதும் மற்ற பிள்ளையை நைய படைப்பதும் என்பதும் அது உலகத்திலும் மட்டுமல்ல மறுவுலகத்தில் நமக்கு ஹானியை தெரிவிக்கக்கூடியது. பெருமானார் சொல்லதாக்கிறார்கள், யார் குழந்தைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் கட்டுறாரோ அவர் மறுவுலகத்திலே பக்கவாதம் நோயினால் பிடிக்கப்பட்டவரை போல் எழுந்திருப்பார். நல்ல தடகாத்திரமான உடல் தான், கல்லை திக்கு போட்டாலும் கூட சாவ மாட்டார் அப்படிப்பட்ட உடல். ஆனால் மறுவுலகத்திலே ஒரு பக்கம் சாஞ்சிருக்கும், ஒரு பக்கம் இழுத்துக்கொண்டே இப்படி வருவார். என்னன்னு கேட்டால், ஒரு பிள்ளையை தாழ்த்தி ஒரு பிள்ளை உயர்த்தினார், அதனால் இந்த நிலை என்பதாக சொல்லப்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் அற்புதமான ஒரு மனிதர், அவருடைய ஒவ்வொரு வாக்கும் மிக அற்புதமான வார்த்தைகள். உலகத்தில் எந்த அறிஞரும் அப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லி இருக்க முடியாது. குழந்தைகள் பற்றி அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? மக்கள் அனைவர்களுமே சுரங்கங்கள், வெள்ளி தங்கத்தை போன்ற சுரங்கங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அஞ்சு பிள்ளை பெற்ற அப்பன் இடத்துல கேட்டா அவன் என்ன சொல்லுவான், அட அஞ்சு வரலும் ஒன்னா இருக்க முடியுமா, அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லுவான். ஆனால் பெருமானார் சொல்கிறார்கள், அஞ்சுமே மாணிக்கங்கள் தான். உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் சோடை அல்ல, உலகத்தில் பிறந்த எந்த மனிதனும் முட்டாள் அல்ல. ஏனென்றால் அதை படைத்தவன் தபாரக்கல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவன், படைப்பாளனாகிய மிகச்சிறந்தவனாகிய அல்லாஹ் படைத்ததிலே வீண் இருக்கும் என்று கருதுகிறீர்களா? அல்லாஹ் படைத்ததிலே சோடை இருக்கும் என்று கருதுகிறீர்களா? அல்லாஹ் படைத்ததிலே உதவாக்கரை இருக்கும் என்று கருதுகிறீர்களா? அவன் உதவாக்கரையை படைக்கக்கூடிய முட்டாள், தபாரக்கல்லாஹ் அஹ்சனுல் காலிகீன், படைப்பாளர்களில் மிகச்சிறந்தவன். பெருமானார் சொல்றார்கள், ஐந்துமே மாணிக்கங்கள் தான். ஆனால் எப்படிப்பட்ட மாணிக்கம் தெரியுமா? சுரங்கங்கள், சுரங்கங்கள், தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கங்கள். தங்கம் வெள்ளி என்பது எடுத்தோன்னே தங்கமாக வராது, வெள்ளியாக வராது, மணல் கலந்திருக்கும். எனவே அதை பக்குவப்படுத்த வேண்டிய அளவிற்கு பக்குவப்படுத்தினால், தன் வெள்ளி ஒளிந்திருந்தால் வெள்ளியை வெளியில் கொண்டு வர வேண்டும், தங்கம் ஒளிந்திருந்தால் தங்கத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும். எனவே உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன திறமை இருக்கிறதோ அதனை கண்டறிந்து அந்த திறமையில் அவன் ஊக்குவித்து அவனை மேல்நிலைக்கு கொண்டு வர. அஞ்சு பேரிடத்திலும் ஐந்து திறமை இருக்கும். நீ படிப்பு என்ற ஒரு திறமை மட்டும் பார்த்துக் கொண்டிருப்பாய், அவனிடத்தில் வேறொரு திறமை ஒளிந்திருக்கும். எல்லா மனிதனும் உயர்ந்தவர்கள் தான். உலகத்திலே இப்படி சொன்ன ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். மனிதர்கள் அத்தனை பேர்களுமே மாணிக்கங்கள் தான். ஆனால் சுரங்கம், சுரங்கம் போன்று மண் கலந்திருக்கும், அதை பக்குவப்படுத்த வேண்டியவன் பக்குவப்படுத்த வேண்டும். உனக்கு பக்குவப்படுத்த தெரியலங்கிறதுக்காக வேண்டி உன் ரப்ப போய் குறை சொல்லியா? உனக்கு பக்குவப்படுத்த தெரியவில்லை என்பதற்காண்டி உன் பிள்ளையை போய் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாயா? ஐந்து பிள்ளை இருந்தால் ஐந்தில் ஐந்து திறமைகள் இருக்கும். என்ன ஒளிந்திருக்கிறது என்பதை கண்டுகொண்டு அதற்கு தக்க நீ அவனுக்கு வழிகாட்டு, அவனுக்கு நீ மேற்கொண்டு அவனை இன்க்ரீஸ் பண்ணு, அவன் மேலே வருவான். நம்ம நாட்டினுடைய கல்வி அமைப்பே என்ன தெரியுமா? டாக்டர் படிக்கிறதுக்கு மூளை இருக்கும், ஆனால் அவனுக்கு அந்த இடம் கிடைக்காது. இன்ஜினியர்ல கொண்டு போய் சேர்ப்பான், இன்ஜினியர் படிக்கிற மூளை இருக்கும், அவனுக்கு போய் பார்த்து 20 லட்சம் கொடுக்கறதுக்கு தகப்பனார் தயார், எனவே டாக்டர்ல கொண்டு போய் சேர்ப்பான். அவனுக்கும் துறைக்கும் சம்பந்தம் இல்லாத துறையில கொண்டு போய் போட்டு அவனும் உருப்படாமல் அந்த துறையும் உருப்படாமல் ஆக்குறது தான் நம்முடைய இந்தியாவுடைய கலாச்சாரம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, ஐந்து பிள்ளையானால் ஒருவன் படிப்பு அறிவு இருக்குமானால் ஒருவனிடத்தில் அனுபவம் அறிவு இருக்கும், ஒருவனிடத்தில் வியாபார நுணுக்கம் இருக்கும், ஒருவனிடத்தில் தொழில் அறிவு இருக்கும். எவனிடத்தில் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு தகப்பனாயிட்ட. அப்படி இல்லாமல் ஏன் நீ கூடுதல் குறைவு சென்று கொண்டிருக்கிறாய்? சில தகப்பனார் திட்டி தீர்த்துருவான், திட்டி தீர்த்தக்கூடியவர்களாக இருப்பான். அது தாய்மார்களை சொல்லவே வேண்டியதில்லை. தாய்மார்களுக்கு பிள்ளைகளை திட்டுறதுன்னா அது ரொம்ப என்னமோ அல்வா சாப்பிட்ட மாதிரி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரி. பிள்ளைகளை திட்டலைன்னா அவங்களுக்கு மனசே சரி வராது.
எப்படி சுத்த முடியும்? அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லவா, அல்லாஹ் மிக மாஸ்டர் பிளான் பண்ணி அல்லவா அவனை படைத்திருக்கிறார். அவனிடத்தில் என்ன குறை கண்டாய்? ஏன் அவனை திட்டுகிறாய்? தஃப்ஸீர் கஷாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான தஃப்ஸீர் எழுதிய இமாம் தமஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய அந்திம காலத்திலே கால் ஒடிந்தவர்களாக படுத்திருக்கிறார்கள். கால் ஒடிந்தவர்களாக படுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மாமேதை. இன்னும் அவர்கள் ஆரோக்கியமாக இருந்திருந்தால் இன்னும் பல வால்யூம்கள் எழுதியிருப்பார்கள், பல ஆராய்ச்சிகள் எழுதியிருப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமகன். அவரிடத்திலே ஒரு போய் கேட்டார், உங்க கால் முடிஞ்சதுக்கு காரணம் என்ன? வயோதிக நிலையிலே 80 வயது கிட்டத்தட்ட இருக்கின்ற அவர்கள் கால் ஒடிந்ததற்கு அவரிடத்திலே காரணம் கேட்கப்படுகிறது. அவர்கள் சொல்றார்கள், நான் சின்ன பிள்ளையில பட்டாம் பிடிச்சு விளையாடிட்டு இருந்தேன், தும்பி என்று சொல்வார்களே அது பிடித்து நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்படி விளையாடும் போது அதற்கு பின்னால ஒரு நூலை கட்டி பறக்க விடுறது பழக்கம் என்றும் நாம் பிடிக்கிறோம். சில பேர் நூலை கட்டுவாங்க, சில பேர் ஒரு ஈக்குச்சியை உள்ள சொறி விட்டுருவாங்க. அப்படியெல்லாம் வேடிக்கை செய்வது பழக்கம். நூல் கட்டி நான் அதை பறக்க விட்டு கொண்டிருந்தேன். அது போய் 2 கல்லுக்கு மத்தியில் போய் உட்கார்ந்துச்சு. கொஞ்சம் லேசாக இழுத்து பார்த்தேன், வரல. அந்த தட்டான் 2 கல்லுக்கடையில் உட்கார்ந்து விட்டது. நூல் என் கையில் இருக்கிறது, அந்த நூல் அதனுடைய வாலிலே கட்டப்பட்டிருக்கிறது. லேசாக இழுத்தான், வரல. இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுத்தேன், இழுத்த உடனே அந்த வால் பிஞ்சிக்கிட்டு வந்துச்சு. வால் பிஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. அந்த தட்டான் என்னன்னு தெரியல. சின்ன பிள்ளையா விளையாடி கொண்டிருக்கும் போது எங்க அம்மாட்ட போய் ஓடோடி போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க, ஏண்டா வாயில்லா ஜீவன் காலை ஒடிச்ச, அல்லாஹ் உன் காலை ஒடிப்பான். வாயில்லா ஜீவன் காலை ஒடிச்ச, அல்லாஹ் உன் காலை ஒடிப்பான். அந்த அம்மா இப்படி சொல்லியிருக்கணும், எப்பா இந்த பாவத்தை செஞ்ச, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா எங்க அம்மா அப்படி சொல்லல, உன் காலை ஒடிப்பான்னு சொன்னாங்க, அல்லாஹ் என் காலை ஒடிச்சான். என்னைக்கு நான் செஞ்சது அரியா பாவத்துல செஞ்சது, ஆனா அரியா பாவத்துல செஞ்சதை அல்லாஹ் மன்னிக்க தயார். ஆனா அது என்னுடைய அம்மாவுடைய கிட்ட அல்லாஹ் மன்னிக்க தயார் இல்லை, அல்லாஹ் அந்த வாக்கை பறிச்சுட்டான் என்பதாக சொல்வார்கள். எனவே அன்பான பெருமக்களை, தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை இயேசுவதில் பயனில்லை. குழந்தைகள் உருப்படாதவர்கள் அல்ல, உருப்படாதவர்கள் அல்லாஹ் படைக்கவே இல்லை. அவர்களுக்கு என்ன திறமை எழுந்திருக்கிறது என்பது ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்து நாம் அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அவர்களை அதிலே முன்னேற்றம் உள்ளவர்களாக ஆக்க வேண்டும். எல்லாருமே புதையல்கள். பெருமானார் சொன்னதை நினைவு வைக்கணும், அன்னாசு மாதினும் கம் ஆதினு தஹபி வந்துள்ளி, தங்கம் வெள்ளி சுரங்கங்கள் போன்று மனிதர்கள் அத்தனை பேர்களுமே சுரங்கங்கள். அவர்களிடத்திலே நாம் பாரபட்சம் காட்டக்கூடாது. பாரபட்சம் காட்டினால் என்ன ஆகும் என்பதை திருக்குறான் ஒரு பெரிய சூறாவையே எடுத்து சொல்லி நமக்கு நினைவு காட்டுகிறது. ஒரு பெரிய வரலாறு, அல்லாஹ் தாலா வரலாற்றை முழுமையாக அந்த வரலாறு ஒன்றைத்தான் சொல்கிறார். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நாம் அவர்களுடைய வரலாறு முழுமையான ஒரு வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறான். என்ன, பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் காட்டினதுனால என்ன ஆச்சு? நீங்க ஒரு பிள்ளையை உயர்த்துகிறீர்கள், ஒரு பிள்ளையை தாழ்த்துகிறீர்கள். இதனால் என்ன ஆகுது? அந்த உயர்ந்த பிள்ளை, உயர்த்தப்பட்ட பிள்ளை, தாழ்த்தப்பட்ட பிள்ளை, இந்த ரெண்டுக்கு மத்தியில மனச்சங்கடம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்ட பிள்ளை, அந்த தகப்பனாரால் உயர்த்தப்பட்ட பிள்ளையின் மீது மிகப்பெரிய எதிரியாக வருங்காலத்திலே மாறிவிடுகிறது. எந்த அளவுக்கு எதிரியாக அந்த பிள்ளையை தீர்த்துக்கிட்டினாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வெறி வளர்ந்து. ஆமாம், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சிறு குழந்தை. சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை கனவு காணுகிறது. அந்த கனவிலே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் வந்து எனக்கு சரிதாக்குவதாக நான் கண்டேன் என்று தகப்பனாரிடத்துல ராத்திரி நேரத்தில் எழுதி சொல்லுது. இப்படி ஒரு கனவு கண்டது. சொன்ன உடனே அந்த தகப்பனார் சொல்கிறார்கள், யா புனைக்க யா தக்ஸுரு யா தாலா இஹுவத்திக்க ஃபயகீதூ லக கைதா. இந்த கனவு உங்க அண்ணன் கிட்ட சொல்லாது. 11 பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெருமான் சொல்கிறார், மத்த அண்ணன் கிட்ட சொல்லாது. அவங்க இந்த கனவை தெரிஞ்சாங்கன்னா உனக்கு ஏதாவது இடங்கள் பண்ணுவாங்க, சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். 11 பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அவர்கள் அந்த குழந்தைக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அவர்களையும் அறியாமல் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன்னா பிள்ளை வருங்காலத்தில் பெரிய ஆளாக போகுது என்பது கனவின் மூலமாக அவர் அறிந்து கொண்ட காரணத்தினால் அந்த குழந்தைக்கு மரியாதை செய்ய ஆரம்பித்தார். மரியாதை செய்ய ஆரம்பித்தார்கள். மற்றவர்கள் எல்லாம் காட்டில் போய் ஆடு மேய்த்து வர சொல்வார்கள், ஆனால் இந்த பிள்ளையை மட்டும் வெளியிலேயே அனுப்ப மாட்டார்கள். இப்படி அவர்கள் உயர்வு காட்டிய காரணத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளையின் மீது போராமை ஏற்பட்டு ஆளை தீர்த்து கட்டுறதுன்னு முடிவு கொண்டு கடைசியில் கொண்டு போய் ஒரு கடத்துல தள்ளுனாங்க. கிணத்துல தள்ளினாங்க. நல்ல காலம் ஒரு கல்லையும் தூக்கி போட்டு சாகடிக்க பார்த்தாங்க. அதுல ஒரு நல்ல மனிதனுக்கு, நீ சாகடிக்காத, இப்படி விட்டுட்டு போய் எப்படி ஆனாலும் ஆகட்டும் என்பதாக சொல்ல அப்படி விட்டு வந்தார்கள். கொலை குற்றம் செய்கின்ற அளவிற்கு அவர்கள் போய்விட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹ் வரலாற்று ரூபமாக சொல்லி உங்களுக்கு 4 பிள்ளை இருக்குமானால் 4 கண்களாக நீங்கள் பாருங்கள்.
எந்த பிள்ளையும் நீங்கள் உயர்வு தாழ்வு என்று சொல்லாதீர்கள். அதே போன்ற பெண்கள் குழந்தை இருக்குமானால் அதாவது அதனுடைய நசீபை பணத்தை செல்வாக்கை பெற்றுக்கொண்டு அது வந்திருக்கிறது, உங்களிடத்தில் அமானுஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுடைய கையை அறுத்து கொன்று ஒன்றும் நீங்கள் அதற்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் உங்கள் வழியாக கொடுத்து அதை செய்கிறார். எனவே அவையவைகள் ரிஸ்கி பெற்றுக் கொண்டு வருகின்றன, எவற்றையும் நீங்கள் தாக்க வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளை பாரபட்சம் காட்டக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நாம் மார்க்க அறிவை ஞானத்தை கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முரு அவுலாதுக்கும் பிஸ்ஸலாத்தியும் அபனா சபாசினி, 7 வயதாக இருக்கும் பொழுதே அவர்களை தொழுமாறு நீங்கள் கட்டளையிடுங்கள். வத்ரிபுஹும் அலைஹா அபனா அஷர், 10 வயதான பொழுது தொழாமல் இருந்தால் அடியுங்கள். அடிக்கவும் பெருமானம் சொல்ல பார்க்கிறார்கள், 10 வயதானால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு பைனஹும் ஃபில் மதாஜிரி, அவர்களை படுக்கையில் பிரித்து போடுங்கள். அம்மா என் மகன் தானே என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் போடக்கூடாது. வயது 10 ஆகிவிட்டால் ஆண் பிள்ளைக்கு தனி இருப்படுக்கை, பெண் பிள்ளைக்கு தனி படுக்கை என்று சொல்லி அவர்களை படுக்கையிலே நீங்கள் பிரித்து போடுங்கள் என்று சொல்லுகின்ற ஹதீஸ் அபுதாவிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமல்லாமல் இன்றைய கல்வி என்பது இன்றைய கல்வி யுகத்தில் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாமலேயே போய்கொண்டிருக்கிறது. அது திட்டமிட்ட சரியா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் 10 மணிக்கு கல்லூரிகள் ஆரம்பித்துக் கொண்டிருந்ததெல்லாம் காலை 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டார்கள். 8 மணிக்கு முன்னாலேயே ஹோம்ஒர்க் என்றும் இன்னும் டியூஷன் என்றும் காலையில் எழுந்திருத்த உடனே பரபரப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மார்க்க கல்வி என்னால் போதிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருப்பதை நாம் காணுகிறோம். மார்க்க கல்வியை கொடுக்காமல் வெறும் கல்வியை உண்டாக்குவது ஷைத்தானுக்கு அறிவை படித்துக் கொடுப்பதற்கு சமானமாகும். மார்க்க கல்வி இல்லாமல் வெறுமனே ஆங்கில அறிவு மட்டும் கொடுப்பது ஷைத்தானுக்கு பாடம் படித்துக் கொடுப்பதற்கு சமானமாகும். கணியத்திற்குரிய பெருமக்களை, ஷைத்தானை வளர்க்காதீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் அமானிதம், நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் நாம் நிறுத்தப்பட்டு பதில் சொல்லப்படுவோம். மற்ற அமானிதங்களை கேட்பதற்கு முன்னால் இது சம்பந்தமாக அல்லாஹ் விசாரிப்பான். குழந்தைகளுக்கு மார்க் அறிவை கற்றுக் கொடுப்பதற்கு பெருமையை எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அவர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் வைப்பேன். காலையிலே பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்வதற்கு முன்னால் அவர்கள் யூனிஃபார்ம் எல்லாம் அணிந்து புறப்பட போகிற நேரத்தில், சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு, எப்பா ஒரு தடவை சூரத்து ஃபாத்தியாவை வாங்கிட்டு போ, ஒரு தடவை ஒரு 2 நிமிஷம் பிடிக்குமா, 2 நிமிஷம் வேன் வரட்டும், இருக்கட்டும், வேன் வரட்டும், பரவாயில்ல, ஆட்டம் வந்திருக்கும், பரவாயில்ல, உட்கார்ந்து ஒரு தடவை அலுமிச்சரா, அலுமிச்சராவை நீங்கள் ஓத வைத்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்கள். ஏனென்றால் அங்கு சென்றால் சரஸ்வதி நாமத்தை தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. காலையில் தெளிவான உள்ளத்தோடு போகின்ற இந்த இதயத்திலே அதுதான் முதல் முதலாக விழுகிறது. அதற்கு முதலால் நாம் சூரத்து ஃபாத்திஹா அவருடைய உள்ளத்திலே பதிவிக்க வேண்டும். குறைந்தபட்சம் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மார்க்க கல்வி இல்லையானால் நிச்சயமாக அந்த பிள்ளை பிள்ளையாக இருக்கார். இன்றைய நாஸ்திக உலகத்திலே எங்கு செல்வார்கள் என்று தெரிய முடியாது என்ற காரணத்தினால் மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். குறைந்தபட்சம் அவர்கள் ஸ்கூலுக்கு செல்லும் பொழுது அல்ஹம்சுரா, எல்கேஜி யூகேஜி பிள்ளையாக இருக்கிறதா அல்ஹம்சுரா அது நல்லா படிச்சிடும், இருந்தாலும் அப்படியும் படிக்க முடியலன்னா 10 டைம்ஸ் அல்லான்னு சொல்லிட்டு போ, 10 டைம்ஸ் அல்லான்னு சொல்லிட்டு போ என்று சொல்ல வைத்து விட்டு நீங்கள் அனுப்புங்கள். தாய்மார்களிடத்தில் இது ஒரு கடுமையான ஆணையாக விடுங்கள். நம்முடைய அல்லாஹை பெற்றுள்ள ஞானத்தை முதல் முதலாக இந்த ஹிருதயத்தை நாம் புகுத்தி ஆக வேண்டும். இல்லையானால் நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானை காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாற்றாமல் போயிட்டா என்ன ஆகிறது என்று எல்லா மதமும் சம்மதம் தான், வளர்ந்து ஆளாகிவிட்டால் எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலையிலே நம்முடைய பிள்ளைகள் மாற்று மத சகோதரனோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றது நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற நிலை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்றால் மார்க்கத்தை பற்றி நாம் அவர்களிடத்திலே மனதிலே பதிய வைக்கிறோம். இஸ்லாத்தினுடைய அகமியத்தை, இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் பகவிக்கவில்லை. உயிர் போனாலும் பரவாயில்லை, ஈமானை விடமாட்டேன் என்று சொன்ன சந்ததிகள் நாம். உயிர் போனாலும் பரவாயில்லை, ஈமானை விடமாட்டேன். நம்முடைய ஆரம்ப கால தியாகங்களை எண்ணி பாருங்கள். ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு சொல்லுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, சுமையா ரலியல்லாஹு ஈமானை விடமாட்டேன். அவன் சொல்கிறான், உன்னை லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுவதை நீ விட்டுவிடு, இல்லையானால் 2 ஒட்டகத்தை கட்டி வைத்து ஒரு காலை அந்த ஒட்டகத்திலையும் இன்னொரு காலை இந்த ஒட்டகத்திலையும் வைத்து எதிர் திசையிலே 2 விரட்டி விடுவேன், 2 உன்னுடைய உடலை கிழித்து விடுவேன், சொல்லாதே என்று சொல்கிறார். சுமையார் அவர்கள் என்ன சொன்னார்கள்,
அஹத், என் உயிர் போனாலும் சரி, இரண்டாக கிழிந்தாலும் சரி, நான் என்னுடைய ஈமானை விடமாட்டேன். எது போனாலும் போகும் தவிர ஈமானை விடமாட்டேன் என்று சொல்லி, அப்படியா நீ சொல்கிறாய், போ என்றான். அந்த ஒட்டகம் அந்த பக்கமாக சென்றது, போ என்றான் இந்த பக்கமாக சென்றது. அந்த உடல் ரெண்டு கூறாக கிழிந்து விழுகிறது. இந்த காட்சி கண்ணகாயன் செல்லவாறு என்னுடைய கண்ணிலே பட. அந்த சுமையாவுடைய கணவரை ஒரு மரத்திலே கட்டி வைத்து அந்த மரத்திற்கு நெருப்பு விடுகிறார்கள். நெருப்பு பற்றி எரிகிறது. பெருமான் செல்லவாறு இந்த காட்சியை பார்க்கிறார்கள். மனம் கசிந்தவர்களாக குடும்பத்தார்களே, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இந்த துன்பத்தை உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம். பெருமானார் அப்பொழுது இருந்த நிலையிலே அவர்களிடத்தில் இருந்தான் சொல்ல முடிந்தது, பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த துன்பங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். சபரன் ஆலயாசீர் பெய்னமோ இதற்கு முச்சன்னா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எதுக்காக வேண்டி இவ்வளவு ரெண்டாக கிழிந்தார்கள்? ஈமானை விட மாட்டேன் என்று. ஆனால் இன்று நம்முடைய பிள்ளைகள் காதலன் கிடைத்தால் போதும், எனக்கு காதல் தான் பெரிது, ஈமானை விடுவதா இருந்தால் விட தயாராக இருக்கிறேன், எந்த கோலம் வேண்டாலும் போட தயார், எத்தனை பொட்டு வேண்டாலும் வைக்க தயாராக இருக்கிறேன் என்று செல்கிறாளா இல்லையா? அப்படி செல்வதற்கு என்ன காரணம்? அந்த பெற்றவர்கள் ஈமானை புதிதுத்த வைக்காத காரணத்தினால்தான். ஈமானுடைய அகமியத்தையும் உயிர் போனாலும் பரவாயில்லை அப்பா, ஈமான் போய்விடக் கூடாது. கால் போனாலும் பரவாயில்லை, கை போனாலும் பரவாயில்லை, வாழ்க்கையை இழந்தாலும் பரவாயில்லை, வாழ்க்கை இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, ஈமானை மட்டும் இழக்கக்கூடாது என்ற உணர்வை அவர்களுக்கு நாம் பயிற்றுவிக்க கடமை பெற்றிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, இன்றைய காலம் வெளியிலே போகக்கூடிய பிள்ளைகள் ஈமானோடு திரும்பி வருவார்களா? பெற்றவர்கள் வயிற்றில் இருப்பை கட்டிக்கொண்டு பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பி கொட்டிக்கொண்டு பதறிக்கொண்டு பார்க்க வேண்டிய காலத்திலே இருக்கிறோம் அன்பான பெருமக்களே. எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஈமானை நீங்கள் காப்பாற்றுங்கள். உங்களிடத்தில் அமானுதமாக கொடுக்கப்பட்ட அந்த பொருள், அதனுடைய ஈமானை நீங்கள் காப்பாற்றுங்கள். வெளியில் செல்லக்கூடிய குழந்தை அது ஈமானோடு திரும்பி வர வேண்டும். அந்த ஈமானுடைய அடிப்படையை அவர்களுக்கு நாம் எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சஹாபாக்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒன்றா இரண்டா எடுத்து எடுத்து நம்மால் சொல்ல முடியும், அவ்வளவு விண்டு விண்டு வைக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் எல்லாம் ஈமானுக்கான எவ்வளவு பெரிய துன்பத்தை எல்லாம் சகித்துக் கொண்டார்கள். ஈமான் என்பது லேசான ஒன்றா? நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலக வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்கிற இந்த 100 வயது வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது. வாழ்க்கை என்பது அதுதான். அந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டுமே ஆனால், அங்கு நாம் சோபனமாக இருக்க வேண்டுமே ஆனால், இங்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு போற்றுவிக்க வேண்டும். அதற்குத்தான் நான் சொல்வேன், காலையில் அந்த குழந்தைகளுடைய மனதிலே அல்லாஹ் என்று ஒரு 10 தடவை சொல்லிவிட்டு அனுப்புங்கள். அல்ஹம்து சூரா ஓத தெரியுமானால் ஓதிவிட்டு, வேற நீ 1 ஜூஸ்லாம் ஓதவனா 2 ஜூஸ்லாம் ஓதவனா அதுக்கெல்லாம் இப்பொழுது இந்த காலம் அல்ல. சூரத்தில் பாத்தியாவை ஓத சொல்லுங்கள். 114 எழுத்துக்களை கொண்டுள்ள அந்த சூரா, 114 சூராக்களுடைய அகமியத்தை உள்ளடக்கிறக்கூடிய சூரா, அது உள்ளே மனசிலே புகுந்து விட்டால் அது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானை காப்பாற்றிக்கொள்ளும். அல்லாஹு அல்லாஹ் என்று பல தடவை சொல்லச் சொல்லுங்கள், அது அவருடைய ஈமானை காப்பாற்றிவிடும். எனவே மற்றவர்களை சந்திப்பதற்கு முன்னால் அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, இன்றைய தினமணியிலே நடுப்பக்க கட்டுரை ஒன்று போட்டிருக்கார், கலாச்சார மாற்றத்தால் அதிகரிக்கும் தற்கொலைகள், கலாச்சார மாற்றத்தால் அதிகரிக்கும் தற்கொலைகள் என்று தினமணியிலே ஒரு நடுப்பக்க கட்டுரை ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்ட கல்வி முறை இன்றைய கல்வி முறை. பணம் சம்பாதிப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட கல்வி முறை இன்றைய கல்வி முறை. சந்தேகமே இல்லை, எதுல பணம் கிடைக்குதோ அதுல தான் கூட்டம் வரும். எலக்ட்ரானிக்ல பூந்தா தான் நமக்கு பணம் அதிகமா கிடைக்கும். நுழைந்த உடனே 50,000னா அதுக்கு தான் கூட்டம் கூட்டமா வரும். இன்ஜினியரிங் கூட இப்ப ஆள் பிடிக்க வேண்டிய நிலை. ஏன்னா இன்ஜினியரிங் தான் ஒரு காலத்துல பரபரப்பா பேசப்பட்ட தொழிலா இருந்துச்சு. ஆனா அதை விட இப்ப உடனடியாக 50,000 80,000 என்று இருப்பதனால் எல்லாம் எலக்ட்ரானிக் போன்றதுல. ஆக ஒவ்வொருவருடைய நோக்கமும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோளாக கொண்ட கல்வி முறை. இது என்ன ஆகிறது தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது. அந்த இளைஞர்களுக்கு, சம்பாதிக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையை வெறுத்து விடுகிறது. இதனால் இளைஞர்களிடம் தற்கொலை முயற்சி அதிகமாக காணப்படுகிறது. இன்றைய செய்தி, இளைஞர்களிடம் தற்கொலை முயற்சி அதிகமாக காணப்படுகிறது. அதுவும் படித்தவரிடத்தில் தற்கொலை என்பது 23.4% தான். ஆனால் படிக்காதவரிடத்தில் தற்கொலை என்பது 23.4% தான். ஆனால் படித்தவரிடத்தில் தான் 75% இந்து தற்கொலை நிகழ்கிறது. காரணம் என்ன? விரக்தி.
அந்த விரக்தி எதனால் ஏற்படுகிறது? பணம் 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 பணம், அதிலேயே இருந்த அவர்களுக்கு விராக்கியிலே விரக்தி ஏற்பட்டு விடுகிறது. கணினி முன்பு ஒரு நாளில் முக்காவாசி பொழுதை கழிக்கும் இளைஞர்கள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றனர். அதிலிருந்து மீள முடியாமல் தற்கொலைக்கு சென்று விடுகின்றனர். பெங்களூரில் மென்பொருள் துறையில் இருப்போர் அதிகமாக தற்கொலை செய்துள்ளனர். நீண்ட கட்டுரையினுடைய ஒரு சாரம் என்ன தெரிகிறது? நாம் நம்முடைய பிள்ளைகளை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கல்வி முறையிலே நாம் ஈடுபடுத்துகிற காரணத்தினால் கல்வியையும் ஈமானையும் அவருடைய உள்ளத்திலே நாம் அவர் பதிப்பிக்க தவறிய காரணத்தினால் அழகி ஒழுக்கத்தை சேர்த்து கொடுப்பதை போன்று சொத்து சேர்த்து விட்டு செல்ல முடியாது. அழகிய ஒழுக்கத்தை நீ கற்றுக் கொடுத்து விடு, அவன் சம்பாதிப்பான் ஆயிரக்கணக்கான ரூபாய். ஒழுக்கத்தை நீ கற்றுக் கொடுத்து விடு. பெருமானார் அடித்தளமாக ஒழுக்கம் ஒழுக்கம் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஒழுக்க முறைகளுக்கு இப்பொழுது நேரம் இல்லை. இந்த கல்வி முறையிலே ஓடு 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 ஓடு, காலையில் இருந்ததிலிருந்து இரவு வரைக்கும் ஹோம்ஒர்க் பண்ணி முடித்து அழுத்து விட்டு பரீட்சை எழுதி அது முடித்து இப்படியே ஒரு மிஷினரி வாழ்க்கையாக நம்ம பழக்கி அதிலே ஈடுபடுகிற காரணத்தினால் மார்க்கத்தை பற்றுக் கொடுக்காத காரணத்தினால் இப்படிப்பட்ட தற்கொலை நிகழ்ச்சிக்கெல்லாம் எப்படி தற்கொலைக்கு ஒரு முஸ்லிம் துணிவான்? இஸ்லாமியருடைய நிகழ்ச்சி முற்காலத்தில் எல்லாம் பத்திரிகை எடுத்து பார்த்தா ஒரு பேர் கூட இருக்காது முஸ்லிமா. ஆனால் இப்ப தற்கொலை என்று வரும் பொழுது என்னுடைய பார்வையினா முதல்ல முஸ்லிமான யாரான் அது ஒரு ஒரு சுயநலம் தான். இருந்தாலும் முஸ்லிமான்னு பார்க்க சொல்லும், முஸ்லீம் இல்லைனா அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல சொல்லும். அப்படி யாராவது ஒரு முஸ்லீம் அங்கு தற்கொலை என்று பார்த்தால் ரொம்ப சங்கடமான சங்கடப்படும். இந்த இஸ்லாத்தில் தற்கொலைக்கு எப்படி துடிகிறார்? அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட அந்த ஈமான் பரிபூரணமாக இருக்குமானால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆகும் உள்ளா? மறு உலகத்திற்கும் இல்லாமல் இந்த உலகத்திற்கும் இல்லாமல் திரிசங்கு சொர்க்கம் போன்று அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் ஒரு நிலைக்கு ஏன் துணிகிறார்கள் என்றால் கணியத்திற்குரிய பெருமக்களை ஈமான் அவர்களிடத்தில் இல்லாத காரணத்தினால். நாம் சொல்லவில்லை, இந்த பத்திரிகை உலகம் சொல்கிறது. பணத்தை மையமாக கொண்டு அந்த கல்வி முறைதான் நமக்கு உயர்ந்தது என்று சொல்லி அதிலேயே நாம் ஈடுபடுத்துவ காரணத்தினால் ஏற்படுகிற விளைவு. ஒரு காலத்திலே பெண்கள் படிப்பு தேவை தேவை என்று நாங்களும் குக்கர் போட்டு கட்டி கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது அதை வாபஸ் வாங்கிக் கொள்ளலாமா என்று எண்ணுகின்ற நிலைக்கு ஆளாகிவிட்டோம். ஆளுங்களெல்லாம் பெண்கள் கல்வி தேவைதான் என்று சொன்னார்கள். சொன்னதினால் இன்று என்ன ஆனது? நம்முடைய பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிவிட்ட கோலத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவர்களுடைய ஒழுக்கத்திற்கு அவர்களுடைய கற்புக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையிலே இந்த நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பான பெருமக்களே, நம்முடைய அமானிதங்களை நீங்கள் எப்படி அல்லாவிடத்தில் திரும்ப ஒப்படைக்கப் போகிறீர்கள்? அவன் நம்மிடத்தில் தரும் பொழுது ஒரு துணி கூட இல்லாமல் ஒரு ஒட்டு கோவணம் கூட இல்லாமல் அப்படியே தந்தான், அப்படியே தந்தான். உள்ளத்தில் ஒன்றுமே இல்லை, அந்த ஹிருதயத்தில் ஒன்றுமே இல்லை. அப்படி காலியாக தந்த அந்த குழந்தையை பலவிதமான ஷிர்க்கின் எண்ணங்களினால் நிரப்பப்பட்டு திரும்ப ஒப்படைத்தோமே, ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்க மாட்டானா? ஏ உன்னிடத்து நான் எப்படி தந்தேன்? இப்படி நீ என்னை விடுத்து வேறொருத்தனை வணங்குகிற நிலைக்கு நீ ஆளாக்கி விட்டாயே என்று கேட்டால் நாம் என்ன பதிலிடுகிறோம் என்பதை ஒவ்வொருவரும் கண்காணிப்போடு பார்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைகளை பேணி பாதுகாப்பதில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். பணம் இன்று வரும் நாளை போகும், ஆனால் ஈமான் என்று போனால் வராது. எனவே அந்த ஈமானை வளர்ப்பதற்கான முழு முயற்சி எடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் அருள் பாலிப்பானாக வாசல்தான். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. يا الله எங்களிடம் நீ தந்திருக்கின்ற அமானிதத்தை அப்படுக்கெல்லாம் திரும்ப ஒப்படைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை நீ பாதுகாத்த வருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானை நீ பாதுகாத்த வருவாயாக. யா அல்லாஹ் வழியில் செல்லக்கூடிய குழந்தை ஈமானோடு திரும்பி வருவோமா என்று சந்தேகத்திருக்கின்ற இந்த நாகரீக யுகத்திலே யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சஹாபாக்களுக்கு ஈமானின் மீது எவ்வளவு உத்தரவு இருந்ததோ, எவ்வளவு உறுதி இருந்ததோ, அது போன்றுள்ள உறுதியை எங்களுக்கு நீ தந்த புரிவாயாக. யா அல்லாஹ் உள்ளங்களை எல்லாம் இரண்டு வருடங்களுக்கு மத்தியில் வைத்து ஆட்டி படைக்கும் ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய உள்ளங்கள் அனைத்தையும் நீ
ஈமான் என்பார் திருப்பி அருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தை ஈமான் என்பார் திருப்பி அருள்வாயாக. எல்லா இன்றைய குழப்பத்திலிருந்து எங்களுடைய வாலிபர்கள் நீ பாதுகாப்பாயாக. எல்லா இன்றைய குழப்பத்திலிருந்து எங்களுடைய பெண் குழந்தைகளை பாதுகாப்பாயாக. எல்லா இந்த குழப்பத்திலிருந்து எங்களுடைய மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. எல்லா எங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய மனைவி மக்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த உற்றார் உறவினர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக. எல்லா எங்கள் அனைவர்களையும் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தகத்தையும் தாமம் பெற்றவர்களாக எங்களை நீ ஆக்கியாக. சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக்குவாயாக. எல்லா எங்களுடைய இதயங்களின் பிரியத்தை எல்லாம் சொர்க்கத்தின்பால் சேர்த்து புரிவாயாக. எல்லா எங்களுடைய இதயத்தின் பிரியத்தை எல்லாம் நாகரிகத்தின்பால் திருப்பிவிடாதிருப்பாயாக. யாரா நீ நினைத்தால் செய்ய வல்லவன் ரப்பல் ஆலமீனே, நீ எதை நினைத்தாலும் செய்ய வல்லவன் ரப்பல் ஆலமீனே. எங்களுடைய உள்ளங்களை திருப்புவது என்பது உனக்கு சிரமம் இல்லாத காரியம் ரப்பல் ஆலமீனே. யாரா எங்களுடைய இதயங்கள் அனைத்தையுமே உன்னுடைய ஷவுக்கிலையும் உன்னுடைய நிகாவிலையும் எங்களை ஆட்படுத்தி அருள்வாயாக. தாகித்தவனுக்கு தண்ணீர் எவ்வளவு தேவையோ அது ஒன்று, உன்னுடைய அன்பு எங்களுக்கு தேவையானதாக நீ ஆக்கியல் புரிவாயாக. எல்லா இஸ்லாமியர்களை காப்பாற்றுவாயாக. எல்லா இந்த நகரத்திலிருந்து இஸ்லாமியர்களை காப்பாற்றுவாயாக. எல்லா இந்த நகரத்திலிருந்து இஸ்லாமிய பெண்களை காப்பாற்றுவாயாக. எல்லா இந்த இஸ்லாமிய எந்த நகரத்திலிருந்து இந்த புறம்பான நகரத்திலிருந்து எங்களை இஸ்லாமியர்களை முழுமையாக நீ பாதுகாத்த பிரிவாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைலி ஹல்கி சையிதினா வ மௌலானா முஹம்மதின் வாலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மைன். அல்ஹம்துலில்லாஹி.